செந்தில் பாலாஜி வர்சஸ் அமலாக்கத்துறை, அடுத்தது என்ன? கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு மத்தியில் சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செஞ்சிருக்கிறதா சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய மனைவி மேகலா ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு மீதான விசாரணையப்போ இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினதுனால வழக்கு விசாரணை 3வது நீதிபதிக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில 3வது நீதிபதி சி வி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தாக்கல் செஞ்ச ஆட்குணர்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு. அதுக்கு அவர் சில காரணங்களையும் முன் வச்சிருக்காரு. ஆட்குணர்வு மனு மீதான விசாரணையில் 3வது நீதிபதி சொன்னது என்ன? அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? செந்தில் பாலாஜியின் அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய மனைவி தாக்கல் செஞ்ச ஆட்குணர்வு மனுவோட விசாரணை நிறைவடைஞ்சு ஜூலை 4ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அப்போ நீதிபதி நிஷா பானு செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஆதரவாகவும் மற்றொரு நீதிபதியான பரத சக்கரவர்த்தி அமலாக்கத்துறைக்கு ஆதரவாகவும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் ஆட்குணர்வு மனு மீதான விசாரணை 3வது நீதிபதிக்கு மாற்றப்பட்டு மனுவை விசாரிக்கும் நீதிபதியாக சி வி கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 3 நாள் விசாரணைக்கு அப்புறமா பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்காரு நீதிபதி சி வி கார்த்திகேயன். அதாவது கைது தொடர்பாக முறையான தகவல் இல்லைன்னு செந்தில் பாலாஜி தரப்பு கூறியிருக்கிறது தவறுன்னு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரின அமலாக்கத்துறையினுடைய கோரிக்கை ஏற்கப்படுறதா அறிவித்த நீதிபதி சட்ட விதிகளை பின்பற்றியே செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. காவலில் எடுத்து விசாரிக்கிற அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இல்லை அப்படிங்கிற வாதத்தை ஏற்க முடியாதுன்னோ, அவசியம் ஏற்பட்டால் காவலில் எடுத்து விசாரிக்கிற அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு நீதிபதி சி வி கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் கைது செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறப்போ காவலில் எடுத்து விசாரிக்கிற அதிகாரமும் இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இறுதியாக செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செஞ்ச ஆட்குணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லி அதை தள்ளுபடி செஞ்சிருக்காரு நீதிபதி சி வி கார்த்திகேயன். மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி இருக்கிற நிலையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே அமலாக்கத்துறை பதிவு செஞ்ச வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இப்போ 3வது நீதிபதியினுடைய தீர்ப்பை செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்காத பட்சத்தில் இது மேல்முறையீடு போன்ற விஷயங்களை நோக்கி நகரலான்னு சொல்லப்படுது. செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கணும்னு 3வது நீதிபதி சொல்லியிருக்காரு. இது செந்தில் பாலாஜி தரப்புக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுது. காரணம், இன்னும் செந்தில் பாலாஜி முழுமையாக குணமடையாததுனால அவரை அமலாக்கத்துறை விசாரிக்கிற காலம் இன்னும் தாமதமாகலாம். அதுக்குள்ள மேல்முறையீடு, இடைக்கால தடைன்னு எல்லாத்தையும் நோக்கி நகர்ற வாய்ப்பு செந்தில் பாலாஜி தரப்புக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடுவாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை கேவியட் மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜி தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஏதாவது பரிசீலனை வந்தால் அமலாக்கத்துறையினுடைய கருத்தை உச்சநீதிமன்றம் கேட்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நாட்களை காவலில் இருந்த நாட்களாக எடுத்துக்க முடியாதுன்னு 3வது நீதிபதி சொல்லியிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமாயிருக்கு. இப்போது செந்தில் பாலாஜி உடல்நிலை குறித்து மருத்துவமனை தர அறிக்கையை எய்ம்ஸ் மருத்துவர்களை வச்சு அமலாக்கத்துறை சேலஞ்ச் செய்யவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி எய்ம்ஸ் மருத்துவர்கள் சோதிச்சு செந்தில் பாலாஜி உடல்நிலை விசாரணைக்கு ஏற்ற வகையில் இருந்தால் அவரை உடனடியாக அமலாக்கத்துறை விசாரணையில் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த வழக்கோட முக்கிய புள்ளியாக செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலை இருக்கிறதுனால அவரோட உடல்நிலையை பொறுத்தே இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்னு கணிக்கப்படுது.